வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகத்தில் நாளை முதல் பள்ளி திறப்பு. மாணவர்களுக்கு பிப்ரவரி 9 முதல் காத்திருக்கும் பேரதிர்ச்சி. தமிழகத்தில் நாளை பிப்ரவரி 1 முதல் பள்ளிகள் திறக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தற்போது வரை வந்து எந்த அறிவிப்பும் வெளியேறவில்லை. ஸோ அதனால் நாளைக்கு பள்ளி திறப்பது உறுதி என்பது தெள்ள தெளிவாகிவிட்டது. ஸோ மாணவர்களே ஸ்கூலுக்கு போகக்கூடிய மனநிலைக்கு வந்துடுங்க. ஸோ மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வருவது கட்டாயமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த வகையில் வந்து மாணவர்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆன்லைன் வகுப்பா நேரடி வகுப்பா அப்படிங்கிறத அந்த பள்ளிக்கூடமே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பொதுவாகவே எல்லாருமே நேரடி வகுப்பு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த ரெண்டுமே மாணவர்களுக்கு சாதகமாக கிடையாது. அதுக்குன்னு ஸ்கூல் போகணும்ல, லீவுன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணாதீங்க. இப்படி தான் மாணவர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் வந்து அது வந்து நியாயம் கிடையாது தான். நாளை வந்து பள்ளிகள் திறக்க இருக்கிறது. முக்கியமான 10 அறிவிப்புகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ தடுப்பூசி செலுத்தியிருக்கணும், அரசின் கட்டுப்பாடுகளை வந்து ஒழுங்காக கடைபிடிக்கணும், உண்ணா உட்கார்ந்து வந்து உணவு சாப்பிடக்கூடாது, எச்சில் துப்பக்கூடாது, காய்ச்சல் சளி எதுவும் அறிகுறி இருந்துச்சுன்னா வந்து உடனடியாக டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ நாளை பள்ளிகள் திறக்க இருக்கிறது. இந்த நிலையில் பிப்ரவரி 9 முதல் மாணவர்களுக்கு முதல் திருப்புதல் தேர்வு வந்து 10-12 வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெற இருக்கிறது. சும்மா சும்மா வீட்டிலே இருந்திருப்பாங்க, இப்போ வந்து திடீர்னு இன்னும் ஒரே வாரத்தில் எக்ஸாமா அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து சமாளித்து தான் ஆகணும். ஸோ நாளை பள்ளிக்கூடம் திறக்குதுங்க, எல்லோரும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.